வச்சிடுவோம் சாப்பாடு செஞ்சு வச்சுடுவோம் அதுக்கப்புறமா வந்துட்டு குழம்பு செய்யணும் சரியா நான் ஃபஸ்ட்டு மண்ணில் நல்லா சமைச்சிடுறேன் இப்போ சமைச்சிட்டேன் நீ என்ன பண்ணுறனா அங்கே போயிட்டு கொஞ்சம் கீரைலாம் பறித்து எடுத்துகிட்டு வா அந்த கீரையை வச்சு கீரை குழம்பு வச்சிடலாம் சரியா கீரை குழம்பு வைக்க போகிறமா ஜாலி ஜாலி சரி இருங்க நான் போயிட்டு கீரை பறித்து எடுத்துகிட்டு வரேன் கொட்டதிங்கிறது ஜாவான் இருக்கான் இங்கே இருக்க கீரை பறிச்சுக்கலாம் ஐ இங்கே டெஸ்ட ரெண்டு கூரை இருக்கும் ரெண்டு பறிச்சுக்கலாம்

அங்க கீரை எப்படி குழம்பு வைக்க போறீங்க ஏய் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு சாப்பாடு குழம்பா இதை நான் வேற சாப்பிட்ணுமா சரி சரி கொடுங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் ஏ ஆனால் நீங்கள் பண்ணுறதுலாம் பார்த்தா எனக்கு ரியலாக குக் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்ணும் போல் இருக்குது வெளியில் வச்சு தெரியுமா ஹே நம்ம இந்த மாதிரி திங்ஸ் வச்சு வெளியில் குக் பண்ணி செஞ்சு சாப்பிட்லாமா எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா நான் இந்த மாதிரி பண்ணதே இல்லை தெரியுமா ஆ நான் மெர்லினா எல்லாரும் இங்கே தான் விளையாண்டுட்டுருக்கீங்களா உங்களுக்காக அம்மா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க வாங்கிக்கோங்க சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டே விளையாடுங்க டைரி மில்க் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் கிண்டர் ஜாய் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ஜெம்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு மெர்லினா சொன்னால மெர்லினாக்காக ரெண்டு ஜெம்ஸ் பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க நிலாவும் இருக்காளா ஷேர் பண்ணி சாப்பிடுங்க எல்லாரும் சரியா வா இவ்வளோ சாக்லேட்டா தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி ஓகே பசங்களா சாப்பிடுங்க சண்டைப்படாமல் சாப்பிட்டுட்டே விளையாடுங்க எனக்கு உள்ளே நிறைய வேலை இருக்குது நான் போய் சமைக்கணும் சரி போகிறேன் ஹே பேசாம நம்ம இந்த சாக்லேட்டே வச்சு எதாவது குக் பண்ணா என்ன உங்க அம்மா கரெக்டான டைம்ல தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இதை வச்சு குக் பண்ணி சாப்பிடணும் போல இருக்குப்பா எதாவது குக் பண்ணி சாப்பிடலாமா ப்ளீஸ் மெர்லினா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனா என்ன வச்சு குக் பண்ணுவ இதை வச்சு நம்ம என்னதான் குக் பண்றது ஹே பேசாம நம்ம அஞ்சலி சாரதி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அந்த பசங்க நிறைய ஐடியா சொல்லுவாங்க ஓகே ஓகே அந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி குக் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க ஐடியா கேட்டது அஞ்சலி நான் ஆயிஷா இங்க பாருங்க எங்கள் வீட்டில் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த சாக்லேட் வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணி நம்ம சாப்பிடலாமா எனக்கு இன்னைக்கு ஏதாவது குக் பண்ணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு ப்ளீஸ் ஓ இவ்ளோ வாங்கி கொடுத்தாலோ எங்களுக்கு ஆசைன்னு தெரியலனா ஆனா எங்களுக்கு என்ன ஐடியா பண்றதுனே தெரியலையே சாக்லேட்டை வச்சு வச்சு என்னக்க தான் சமைக்கிறது பசங்களா காலையிலே சாப்பிடாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தீது இவ்வளோ சாக்லேட்டாக இருக்குங்க காலையில சாப்பிட்டு தானே வர சொன்னவங்களே வா அஞ்சலி சாரதி மேகி செஞ்சு தரேன் சாப்பிடுங்க அம்மா எப்போ பார்த்தாலும் காலையில் அதே மாதிரி தானே நீ மேகி செஞ்சு தரேன் எங்களுக்கு பசங்களைம்மா விடுமா டே அதுக்காக மேகியில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணி தர முடியும் அதே மேகி தான் செஞ்சு தர முடியும் வந்து சாப்பிடுங்க வாங்க செஞ்சு தரேன் வா வாண்டி எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு ஏய் சாரதி பேசாமல் நம்ம மேகி சாக்லேட் மேகியாக ரெடி பண்ணா எப்படி இருக்கும் நான் இதை யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துருக்கேன்டா சாக்லேட் மேகி ரெடி பண்ணாங்க என்னது சாக்லேட்ல மேகியா ஏ என்ன சொல்ற நல்லா இருக்குமா ஏய் சாரதி நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன் அவங்க செஞ்சிருக்காங்க அது பார்க்கவே சமையம் இருந்துச்சு ஸோ நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த வீடியோவில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் ஓகேவா என்ன பசங்களா சொல்கிறீங்க சாக்லேட்டில் மேகி பண்ண போகிறீங்களா சரி சரி எப்போவுமே மாதிரி மேகி பண்ணி எனக்குமே போர் அடிக்குது பேசாமல் நானும் இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்தே சமைக்க போகிறேன் நான் ரெண்டு மேகி பாக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஐய் ஜாலி ஜாலி ஆன்ட்டி இன்னைக்கு எங்கள் கூட சேர்ந்து சமைக்க போகிறாங்களா இன்னைக்கு ஜாலியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் சரி சரி வாங்க ஆண்டி சமைப்போம் எனக்கே இது எப்படி இருக்குன்னு தெரியல மெரலி நான் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஆண்டி சாக்லேட் மேகி அப்புறம் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நான் கர்ஸ் ஸ்ப்ரிங்கல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டு நம்ம ஜாலியாக செமையாக சாப்பிட்லாம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாமா போடுவாங்க சரி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் நல்லா வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் சொத என்ன பண்ணுறது சரி சரி ஃபஸ்ட்டு அடுப்பு கடாயி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் சரி இந்த பக்கம் உட்காந்தா எனக்கு சரியாக வராது நான் இப்படி வந்து உட்காந்துக்கிறேன் சரி இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மே மேகியை பாக்கெட்டை போட்டு நல்லா வேக வைக்கணும் இந்த மேகியை ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்து கொடுத்துருமா மெர்லினா ஆ ஓகே ஆண்டி நான் பிரித்து கொடுக்குறேன் இதை இப்படி தான் ஆன்ட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க மேகி இல்லை இந்த நூடுல்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா வெந்த எடுத்துக்கணுமா சரி ஓகே ஓகே சரி இப்போ அடுப்பை பற்ற வச்சுப்போம் இதில் நல்லா வேக வச்சு எடுத்துருவோம் சரியா ஏ பசங்களா எதாவது சொதப்பி வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சாப்பிடுங்க சரியா ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது முதல்ல தண்ணியை நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே மேகியை உடச்சி போட்டுப்போம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாக்லேட் அப்போ மெல்ட் பண்ணணும் அதுக்குள்ளேயே இந்த நிலா குட்டிக்கு அவசரத்தை பத்தியா கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ தானே அடுப்பில் வச்சிருக்கேன் சரி இது நல்லா வேகட்டும் வேகிறதுக்குள்ள நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுப்போம் சரியா என்ன சாக்லேட் இருக்கு சரி இருக்கிற சாக்லேட்டை மெல்ட் பண்ணலாம் அந்த டெய்ரி மில்க் சாக்லேட் கவரை பிரிங்கம்மா ஆன்றி அப்போ மேகிலேயே மேகி மசாலாலாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்கல்ல இந்த மேகி மசாலாலாம் போட வேண்டாமா அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் போட்டோம்னா மேகியோட டேஸ்ட்டே வேற மாதிரி ஆயிடும் அதுல போய் சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணோம்னா நல்லாவே இருக்காது அம்மா வாங்கி நோ இன்னொன்னு ஆயிஷா அதை அதில் போடக்கூடாது நம்ம லாஸ்ட்டாக தனியாக சாப்பிட்லாம் ஓகேவா அது அதில் போட்டால் அவ்வளோவா நல்லாவே இருக்காது நம்ம சாக்லேட் மட்டும் போடுவோம் சரியா சரி ஓகே ஆண்டி நீங்கள் வேறு சாக்லேட் பிரித்து கேட்டிங்கல்ல நான் பிரித்து கொடுத்துட்றேன் இந்த டெய்ரி மில்க் சாக்லேட் தான் ஆண்டி பிரிக்க போகிறேன் நான் நார்மல் டெய்ரி மில்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் இதில் வந்துட்டு நட்ஸ்லாம் போட்டிருக்கேன் ஆண்ட்டி பட் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது நல்லா மெல் பண்ணுவோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ரெண்டு பாக்கெட்டையுமே பிரிச்சுடுறேன் ஆன்ட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுருங்க இருக்கிறத நாங்கள் சாப்பிட்டுடுறோம் இந்தாங்க ஆண்டி பிரிச்சாச்சு சரிம்மா மேரில் நான் இது இது வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இது வந்து எடுத்தோன்னே இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சிரும் அதுக்கப்புறம் இதே அடுப்பிலே போட்டு மெல்ட் பண்ணிவிடுவோம் நல்லா வந்துடுச்சு போதும் இப்போ நல்லா இறைக்கிற வேண்டியதாக வந்துவிட்டு மாஜை கட்டி அதுக்கெல்லாம் மசாலாவை கட்டினா மேக்கு நடுவாங்க இல்லை அப்படிலாம் நீ போய் ட்ரை பண்ணிடாத உனக்கெல்லாம் செய்ய தெரியாது அம்மா கிட்டே செஞ்சு சாப்பிடு சும்மா பார்த்தோன்னே செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கா பத்தியா இந்த நிலக்குட்டி ரொம்ப வாழா இருப்பா போல இருக்கு சரி சரி இருங்க இப்போ சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம்

டேய் போட்டு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போதான்டா போட்டேன் அதுக்குள்ளேயும் எப்படிடா மெல்ட் ஆகும் இப்போ பாரு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வருது போட்ட உடனே மெல்ட் ஆகாதுடா அந்த ஹீட் ஆக ஆக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மெல்ட் ஆகும் அதுவே நல்ல அப்படியே வந்து நம்மளுக்கு சாக்லேட் சிரப் மாதிரி ஆகணும் அதுவே பாரு எவ்வளோ நேரம் ஆகிடுச்சின்னு சரி ஓகே இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்திருக்கு போதும் போதும் இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதில் அங்கங்கே நட்ஸ் இருக்கிறனால அங்கங்கே அந்த மாதிரி தெரியுது வேறு ஒன்றும் இல்லை இதில் தூக்கி மேகியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சாக்லேட் ப்ளஸ் மேகி சாக்லேட் மேகி ரெடி ஆகிடுச்சி வேமா மெரில நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன்னு சொன்னாலும் இதில் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணாங்களா இல்லை ஆன்ட்டி இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட சாக்லேட்டை மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட்டு அதை இடத்தை இறக்கிட்டு அதில் கொஞ்சம் ஜேம்ஸ் மிட்டாய் மட்டும் வச்சிருந்தாங்க நான் பார்த்தேன் ஸோ அதே மாதிரியே நம்மளும் பண்ணிடலாம் ஓகே ஆண்டி ரெடி ஆகிடுச்சா இப்போ அதை எடுத்து இந்த பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆன்ட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஜெம்ஸ் மிட்டாய் போட்டு விட்டுடலாம் ஜெம்ஸ் மிட்டாய் போட்டதுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது நம்மளும் அதே மாதிரி ஜெம்ஸ் மிட்டாய் வச்சு விடலாம் சூப்பராக இருக்கும் வே இது மேகி சாக்லோ அண்ட் கேக் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே நம்ம இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸும் கொஞ்சம் போட்டு விடுவோம் அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே ரெடி நம்மளோட சாக்லேட் மேகி ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே செம்ம எம்மியாக இருக்குது சாப்பிட்ணும் போல தோணும் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சரி பசங்களா எல்லாரும் ஒரு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க டே சாரதி இந்தா நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு ஏதோ மாதிரி டேஸ்ட்டாக இருக்குதுமா இன்னும் கொஞ்சம் அந்த ஜெம்ஸ் மிட்டாரோட சேர்த்து வச்சு கொடுங்க பார்ப்போம் நல்லா தான் இருக்கு ஆனா தேவிட்டுது ஆனா நீ சாப்பிடு இந்த மெர்லினா நீ தானே இந்த ஐடியா சொன்ன இந்த நீயும் சாப்பிடு ஆயிஷா இந்தாங்க சாப்பிடுங்க நல்ல ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சலி நீயும் சாப்பிடு எப்படி பசங்களாக இருக்குது நல்லாயிருக்கா ஆண்டி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆண்டி இந்த மாதிரி டேஸ்ட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை பட் போதும் ஒரு தடவை ட்ரை பண்ணதே போதும் இதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆண்டி ஏன்னா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஆன்ட்டி இது சரி சரி மெர்லினா இப்போ கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணுறேன் ஆயிஷா இரு இந்த ரெண்டு கிஞ்சட் ஜாயில் உங்கள் மூணு பேருக்கும் ஒரு கிண்டட் ஜாய் எங்கள் மூணு பேருக்கும் ஒரு கிண்டர் ஜாய் ஓகேவா ஃபஸ்ட்டு டாய் என்ன இருக்குதுன்னு பாருது எதோ ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு டாய் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதில் என்ன டாய்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா இதில் வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷு தான் இருக்குது நல்ல பெரிய ஃபிஷ் இருக்குது டால்ஃபின் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு ஓகே இதில் இருக்கிறது எங்களுக்கு இப்போது இந்தாங்க இதை நீங்கள் மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க ஹே ஆனில வாங்க இதை நம்ம மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் எனக்கு இன்றைக்கி ஜாலியாக எல்லாருக்கூட சேர்ந்து குக் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு பட் இதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம் ஏன் சரி மெல்லி நான் இன்னொரு தடவை சமைக்கும் போது மாயாக்காவையும் கூப்பிடுவோம் அவன் நிறைய ஐடியா சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சரியா